குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அன்னைக்கு பார்த்ததோட கண்டினியூ தான் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஸ்மால் இன்ட்ரடக்ஷன், சாரி சின்ன ஒரு ரீகால் மட்டும்தான். இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன் நான் என்ன சொன்னேன், இந்த யூனிவர்ஸ்ல உள்ள எல்லா மேட்டர்ஸ்மே, சரி, அந்த யூனிவர்ஸ்ல உள்ள எல்லாமே வந்து எல்லா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்னால மேட் அப் ஆனதுன்னு பார்த்தோம். அந்த ஆட்டம்ஸ் அப்படின்னா அந்த ஆட்டம்ஸ்குள்ள வந்து ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ஒன்னு வந்து நியூக்ளியஸ், இன்னொன்று வந்து எலக்ட்ரான். அந்த நியூக்ளியஸ்குள்ள தான் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். புரோட்டான் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இதே இது நியூட்ரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள வந்து நியூட்ரல் சார்ஜா இருக்கும். இதே இது எலக்ட்ரான் அப்படின்னா அது வந்து அந்த நியூக்ளியஸ் சுத்தி உள்ள ஆர்பிட்ல வந்து அந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான சார்ஜ் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். கிருஷ்ணா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்மா அந்த ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் இது. அந்த நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா, அதே மாதிரி ஆர்பிட்ல உள்ள அந்த எலக்ட்ரான்ஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்மா, இது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். சார்ஜ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒன்று பாசிட்டிவா இருக்கும் அல்லது நெகட்டிவா இருக்கும். இதே இது ஒரு ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அந்த ஆட்டம்க்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்ச அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆன ஆட்டமை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் அயான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸஸா ஆட் ஆச்சு அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆயிரும், அதை வந்து நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்மா, ஆட்டம்ஸ் விச் கெயின் ஆன் எலக்ட்ரான் பிகேம் அன் நெகட்டிவ் அயான், அதே மாதிரி ஆட்டம் விச் லூஸ் அன் எலக்ட்ரான் பிகேம் அன் பாசிட்டிவ் அயான். நெக்ஸ்ட்மா, ஹலோ ஹலோ, ஹலோ, ஆடியபிள்மா, யூ ப்ளீஸ் கேக்குதா? ப்ரொசீட். ஆ, கேக்குது ஓகே சார், கேக்குது கேக்குது ஓகே சார். கேக்குது. அந்த எலக்ட்ரிக் சார்ஜோட SI யூனிட் தான் என்னது அப்படின்னா கூலும். இதே இது ஒரே ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.6 × 10⁻¹⁹ கூலும். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஹோல் நம்பரோட பிளஸ் அந்த எலக்ட்ரான் ரெண்டத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட்மா, ஒரு சிஸ்டம்ல வந்து எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த டோட்டல் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா சார்ஜஸையுமே ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்றோம் அப்படிங்கறதுனால அந்த எலக்ட்ரிக் சார்ஜுக்கு வந்து என்ன மாதிரியான நேச்சர் இருக்கு அப்படின்னா அடிட்டிவ் நேச்சர் இருக்கு. நெக்ஸ்ட்மா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜஸ்க்கு இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்பாங்க. அதே ஃபோர்ஸ்லேயே வந்து மொத்தம் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கு, ஒன்று வந்து அட்ராக்ஷன், இன்னொன்று வந்து ரிப்பல்ஷன். இதே இது சேம் சார்ஜஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரிப்பல் தான் ஆகும், அதனால அதை வந்து லைக் சார்ஜஸ் அப்படின்னாங்க. இதே இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா, அதாவது ஆப்போசிட் சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு அது வந்து அட்ராக்ட் ஆகும், அதனால இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்மா, எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னாலே மின் புலம் அப்படின்னு அர்த்தம். இதே இது ஒரு சார்ஜ் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னாலே அந்த சார்ஜை சுத்தி ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும், அந்த ஃபீல்டை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்காங்க. இப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் நம்ம வந்து ஒரு லைன் டிரா பண்ணுவோம், அந்த லைனை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒன்னு ஸ்ட்ரைட்டாவும் இருக்கலாம் அல்லது கர்வ்டு பார்த்தாவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்மா, இது நல்லா பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயான். பாசிட்டிவ் அப்படின்னாலே லூஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதே மாதிரி நெகட்டிவ் அயான் அப்படின்னாலே கெயினிங் ஆஃப் அன் எலக்ட்ரான். அதை சுத்தி அந்த அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கும் போது இது வந்து அன்லைக் சார்ஜஸ், அன்லைக் சார்ஜஸா இருக்கும் போது கண்டிப்பா அதுக்கு இடையில வந்து ஒரு அட்ராக்ஷன் தான் இருக்கும். அப்படி அட்ராக்ட் ஆகும்போது அந்த லைன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னு வந்து டச் ஆகாது. எதுக்கு அப்படின்னா அந்த சார்ஜஸ் அப்படின்னாலே அது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ அது வந்து ஒன்னோட ஒன்னு டச் ஆகாம அது அடுத்த இதை போய் ரீச் ஆகுது. நெக்ஸ்ட்மா, எலக்ட்ரிக் பொட்டென்சியல். பொட்டென்சியல் அப்படின்னாலே ஒர்க்கு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம படிக்கிறது சொன்னா, எக்ஸாம்க்கு முன்னாடி நம்ம படிக்கும் போது நமக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும், அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் டே எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுறது. அதே மாதிரிதான் ஒரு சார்ஜ் வந்து நெக்ஸ்ட் சார்ஜ் அடுத்த சார்ஜை போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இடப்பட்ட எல்லா பேரியர்ஸையுமே ஓவர் கம் பண்ணி போகும், அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டென்சியல். நெக்ஸ்ட்மா, எலக்ட்ரிக் கரண்ட். கரண்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஃப்ளோ ஆஃப்
சார்ஜஸ் ஆர் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது. இதே இப்போ ஒரு வயர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே அந்த ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னால அந்த யூனிவர்ஸில் உள்ள எல்லாமே வந்து ஆட்டம்ஸ்னால மேடப்பாக பண்ணது தான். ஸோ ஒரு வயர்லேயுமே நிறைய ஆட்டம்ஸ் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து அதில் வந்து ஒரு பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ள உள்ள அந்த வோல்ட் வந்து என்னாகும், இதுல பாஸ் ஆகி அந்த சார்ஜஸ் வந்து புஷ் பண்ணி விடும். புஷ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல உள்ள எலக்ட்ரான் வந்து நெக்ஸ்ட் ஆட்டம்ல உள்ள ஆர்பிட்க்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகும். அப்ப ஆகுற அந்த ஒரு ப்ராசஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளோ அப்படின்மோ. ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்போ கண்டிப்பா நமக்கு வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அதாவது எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்றதுக்கு முன்னாடியே சயின்டிஸ்ட் எல்லாமே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண விஷயம் என்னது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ்னாலதான் நமக்கு வந்து கரண்ட் அப்படிங்கிற ஒண்ணு வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னாங்க. இதே இது எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேசிக் கான்செப்ட்ல வந்து எந்த ஒரு மாற்றத்தையுமே கொண்டு வரல. அவங்க அதுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, மூமெண்ட் ஆஃப், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து கன்வென்ஷனல் கரண்ட்னும், இதே இது எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் மூவ்மெண்ட்டை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்மா மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ அந்த கரண்ட் ஐ ஈக்குவல் டு கியூ பை டி, ஸோ பெர் செகண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் நமக்கு வந்து கரண்ட் கிடைக்கும். ஸோ கரண்ட் வந்து கம்ப்ளீட்டா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா சார்ஜஸ் பெர் கியூ, சார்ஜஸ் பெர் டைம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். கியூ அப்படிங்கிறது வந்து குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ், வித் டி அப்படின்னா டைம். கரண்ட் மெஷர் பண்ற அந்த எஸ்ஐ யூனிட் என்னது அப்படின்னா ஆம்பர். ஸோ 1 ஆம்பியர் ஈக்குவல் டு சார்ஜஸ் அப்படின்னா கூலும் நமக்கு தெரியும்ல. சோ 1 C டிவைடட் பை கொடுப்போங்க, அதனால 1 S. சோ 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் பெர் 1 S. நெக்ஸ்ட் அம்மீட்டர். அம்மீட்டர் அப்படிங்கிறது வந்து இந்த கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய அந்த டிவைஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அம்மீட்டர் அப்படின்மோ. இதுலயுமே 2 டெர்மினல்ஸ் இருக்கும், ஒன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்று வந்து நெகட்டிவ் டெர்மினல். நெக்ஸ்ட்மா ஓகே, வோல்டேஜ். வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு புஷிங் ஃபோர்ஸ் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் வாட்டர் பாட்டில் வச்சு சொன்னேன், ஏங்கிற ஒரு பாட்டில் இருக்கு, பி அப்படிங்கிற ஒரு பாட்டில் இருக்கு. அந்த ஏ பாட்டில வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஃபுல்லா வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம், பி அப்படிங்கிற பாட்டில வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த பாட்டில் தான் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அதை ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு டியூப் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏ அப்படிங்கிற பாட்டில இருந்து பி அப்படிங்கிற பாட்டிலுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கும். ஸோ இதே இது வந்து நம்ம இந்த டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து, அதாவது எனர்ஜி வந்து கண்டிப்பா டிரான்ஸ்பர் ஆக தான் செய்யும். அப்படி எப்போ டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்னா ஒரு இதுல அதிகமாகவும் இன்னொரு இதுல வந்து கம்மியாகவும் இருக்கும்போது தான் அந்த வோல்டேஜ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்மா இது அந்த டயக்ராம், அந்த எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா எப்படி அந்த ஒரு ஃப்ளோ பண்ணா ஆக்சுவலா என்ன சொன்ன வோல்டேஜ் அப்படின்னாலே புஷிங் ஃபோர்ஸ். ஸோ அதோட எனர்ஜியை வந்து அடுத்ததுக்கு புஷ் பண்ணி விடுது. நெக்ஸ்ட்மா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் அப்படின்னா மின் இயக்கு விசை. இதுக்கு என்ன, இதுக்கு நெக்ஸ்ட் வையன், நெக்ஸ்ட் ஸ்லைடு. இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னாலதான் நமக்கு வந்து கிடைக்கும். வோல்டேஜ் அப்படின்னா அது வந்து டெர்மினல்ஸ்ல பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல்ல மெஷர் பண்ணுவோம். இதே இது இஎம்எஃப் அப்படிங்கும் போது அது வந்து இன்சைட் த பேட்டரிக்குள்ளதான் வந்து அதோட ப்ராசஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த ஒருத்தவங்க வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு நடந்து வராங்களா, அவங்க அந்த ஒரு சோர்ஸ்க்குள்ள போனோடனே அவங்களுக்கு வந்து ஒரு நியூ எனர்ஜி கிடைச்சு வெளியில வந்து ஃபாஸ்டா ஓடுறாங்க. அப்போ இதே இது நம்ம வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ், அதாவது ஒரு பேட்டரினே எடுத்துக்கிறோம். அந்த பேட்டரி வந்து நான் இப்போ ஒரு 1 வோல்ட்ல எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு தக்கன ப்ராசஸ் தான் அந்த இடத்துல நடக்கும். இதே இது நான் ஒரு 9 வோல்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு தக்கன ப்ராசஸ் வந்து நடக்கும். இதை இன்னும் சிம்பிளா சொல்ல போனா இப்போ வந்து சைக்கிள் ரேஸ் இருக்கு, சைக்கிள் ரேஸ்ல வந்து எப்படி ஃபாஸ்டாவும் போலாம் ஸ்லோவாவும் போலாம் அப்படிதானே, அது அந்த ரேஸ் டிக்ளேர் பண்றது பொறுத்து. இப்போ ஸ்லோ ரேஸ் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா மெதுவா தான் ஓட்டிட்டு போவாங்க. இதே ஃபாஸ்ட் ரேஸ் அப்படின்னா அவங்க வந்து ஃபாஸ்டா தான் ஓட்டிட்டு போவாங்க. இப்போ அதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ நான் 9 வோல்ட் பேட்டரி அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து அந்த அதுக்குள்ள நடக்கிற அந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், இதே 1 வோல்ட் அப்படின்னா அதுக்குள்ள உள்ள அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் நம்மளே இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்மா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னாலே வேறுபாடு.
சோ அந்த டெர்மினல்ஸ், பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல், அதுக்கு இடையில உள்ள அந்த அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வந்து எவ்வளவு வந்து பாஸ் ஆயிருக்கு, அதாவது எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்றது என்னதுன்னா பொட்டென்சியல் டிஃபரன்ஸ். பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ், வோல்டேஜ் அப்படின்னா புஷிங் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்மா, இது வந்து வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் வந்து அந்த வோல்டேஜ் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் இதை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இதுலயுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் தான் இருக்கு. நெக்ஸ்ட்மா, ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாலே தடை. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், வாட்டர் டேங்க். வாட்டர் டேங்க்ல வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். இதே இது அதை ஒரு டியூப் கொடுத்துருக்கோம், வெறுமனையா டியூப் மட்டும் அந்த டேங்க்ல இருந்து கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அந்த ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். நமக்கு வந்து நிறைய வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதே அந்த டியூப்ல வந்து நான் ஒரு டேப் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வாட்டர் தேவையோ நமக்கு தேவையான அந்த ரெக்யர்ட் அமௌண்ட்டை வந்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா எடுத்துக்கிறலாம். அதே தான் இங்கேயும், இப்போ ஒரு வயர்ல வந்து கரண்ட் ஃப்ளோ அதாவது சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு, அது வாட்டுக்கு தன்னை போல போய்கிட்டே இருக்கு அப்படின்னா நிறைய வேஸ்ட் ஆகதான் செய்யும். இதே இது அதுல ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பவர் இருந்தாதான் நமக்கு வந்து அது அது போகக்கூடிய அந்த மோஷனை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்குமே அதுக்கு தக்கன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதா என்னதுன்னா ஓம் அப்படிங்கிற ஒரு யூனிட். நெக்ஸ்ட்மா, இந்த இமேஜை பார்த்தா நமக்கே தெரியும் அந்த சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ரெசிஸ்டர் இருக்கிறதுனால அந்த ஃப்ளோ வந்து எப்படி ஆகுதுன்னா ஸ்லோ ஆகுது. நெக்ஸ்ட்மா, எலக்ட்ரிக் சர்க்கியூட். சர்க்கியூட் அப்படின்னா இது வந்து ஒரு சர்க்கியூட் வந்து போடுறதுக்கு நமக்கு என்னென்ன எல்லாம் ஹலோ இது வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்ல வந்து என்னென்ன பேசிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், ஒரு செல் இருக்கணும், சுவிட்ச் இருக்கணும், அம்மீட்டர் இருக்கணும், வோல்ட் மீட்டர், அந்த மாதிரியான எல்லாமே ஒரு சர்க்கியூட் போடுறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இது இது நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் மேம், இது வந்து எந்தெந்த டிவைஸ்க்கு எந்த மாதிரியான சிம்பிள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ஸ்விட்ச் அப்படின்னா அதுல வந்து ஓபன் டைப்பும் இருக்கலாம் ஆர் க்ளோஸ் டைப்டாவும் இருக்கலாம். செல்லு, பேட்டரி, டிசி பவர் சப்ளை இதெல்லாம் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், பேட்டரி அண்ட் செல். செல் எல்லாமே கம்பைன் ஆஃப் செல்ல தான் என்ன சொல்றாங்க, அதாவது காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேட்டரி அப்படின்போம். நெக்ஸ்ட், சீரீஸ் சர்க்கியூட். சீரீஸ் சர்க்கியூட் அப்படின்னா அந்த கனெக்ஷன் எல்லாமே எப்படி இருக்கும், ஒரே சீரீஸ், ஒரே நேர்கோட்டு, அதாவது ஒரே லைன்ல தான் இருக்கும். இதுல நமக்கு ஒரு பல்போ ஒரு வயரோ வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா அந்த டோட்டல் சர்க்கியூட்மே டேமேஜ் ஆயிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்மா, பேரல் சர்க்கியூட் அப்படிங்கும் போது அது எல்லாமே பேரல் கனெக்ஷனா தான் இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும், அந்த பேட்டரி, பேட்டரிக்கு அப்புறம் பல்பு, மூணு பல்பு இருக்கு. அதே மாதிரி அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா தான் போயிருது. அந்த பேட்டரியில இருந்து அந்த பேட்டரியில இருந்து டைரக்ட் கனெக்ஷனா தான் இருக்கு. சோ நமக்கு வந்து ஒரு இது டேமேஜ் ஆனாலுமே மித்த அந்த டோட்டல் சர்க்கியூட்மே இதுல வந்து ஃபங்க்ஷன் ஆகதான் செய்யும். எந்த ஒரு லாஸ்மே நமக்கு இருக்காது. நம்ம வீட்ல கனெக்ட் பண்ணிருக்கிறதுமே பேரலல் சர்க்கியூட், அந்த இதுல தான் நம்ம வந்து வீட்ல உள்ள கரண்ட் சப்ளை. நெக்ஸ்ட், இது நச்சுமா நீக்கு ரிடில் மாதிரி வச்சேன்ல அதுதான். இந்த சீரீஸ் சர்க்கியூட்டை பார்த்தா தெரியும், ஒரு இது போனதுனால அந்த சீரீஸ் சர்க்கியூட்ல டோட்டல் கனெக்ஷனே டிஃபால்ட்டா கட் ஆயிருச்சு. அதே மாதிரி பேரலல் சர்க்கியூட்னா ஒரு பல்பு ஆஃப் ஆன, ஒரு பல்போட வயர் வந்து கட் ஆனாலுமே மித்தது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட், ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மொத்தம் மூணு டைப் ஆஃப் எஃபெக்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஹீட்டிங் எஃபெக்ட், கெமிக்கல் எஃபெக்ட், இன்னொன்னு வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட். நெக்ஸ்ட், ஆ
ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னாலே கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு ஹீட் எனர்ஜி. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜூல் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதே இது கரண்ட் ஃப்ளோ. அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து போய்கிட்டு இருக்கும் போது அதுக்கு ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஓகேவா, ரெசிஸ்ட் ஆகுது. அப்படி ரெசிஸ்ட் ஆச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் என்னதுன்னா அயன் பாக்ஸ், ஹீட்டர், அந்த மாதிரி எல்லாமே, ஹேர் ட்ரையர், இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஒரு ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய திங்ஸ். நெக்ஸ்ட்மா, ஓகே, இது வந்து என்னது, கெமிக்கல் எஃபெக்டுக்குரிய எக்ஸாம்பிள். கெமிக்கல் எஃபெக்ட்டுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படிங்கிற ஒரு இதை வந்து எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். இல்ல ஆக்சுவலா என்ன ஆகுது, ஒரு ஒரு ரெண்டு டெர்மினல்ஸ் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு, நெகட்டிவ் டெர்மினல் இருக்கு. அதுல வந்து நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது, வோல்டேஜ் வந்து பாஸ் ஆகும்போது அந்த கேத்தோடு, கேத்தோடுங்கிறது வந்து பாசிட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த பாசிட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணி இருக்கிறது என்னது அப்படின்னா பியூர் பிளேட்டிங் மெட்டல். சரி, அந்த பியூர் அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்ம வோல்டேஜ் வருது அப்படின்னா அதுல உள்ள அயான்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா பிரிஞ்சு போய் அந்த எலக்ட்ரோலைட், எலக்ட்ரோலைட், எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது வந்து ஒரு மீடியம், எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த கோல்டுல உள்ள அயான்ஸ வந்து அந்த வாட்டர் வழியா மூவ் பண்ணி கொண்டு போய் நமக்கு என்ன மாதிரியான மெட்டல்ல வந்து திரும்ப தேவையோ அதுல போய் ஓவர்லாப் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த இடத்துல வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்குது. எலக்ட்ரோ பிளேட்டிங் வந்து கெமிக்கல் எஃபெக்டோட ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்மா, ஓகே, மேக்னெட்டிக் எஃபெக்ட். மேக்னெட்டிக் எஃபெக்ட்னா அதுல வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கா, சோ மேக்னெட்ல வந்து கரண்ட் பாஸ் ஆகும் போது அதுக்கு கீழே உள்ள அந்த மேக்னெட் வந்து என்ன ஆகும்னா அதை நோக்கி உள்ளாக்குல போகும். அப்படி இழுக்கும் போது அந்த கிளாப்பர் போய் அந்த பெல்ல வந்து அடிக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு சவுண்ட் வந்து கிரியேட் ஆகுது. சோ மேக்னெட்டிக் எஃபெக்ட்க்கு வந்து நம்ம எதை எக்ஸாம்பிளா கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்கூல்ல உள்ள அந்த பெல்ல வந்து எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். நெக்ஸ்ட்மா, டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மொத்தம் எலக்ட்ரிக் கரண்ட்ல வந்து டூ டைப்ஸ் இருக்கு, ஒன்னு வந்து டைரக்ட் கரண்ட், இன்னொன்னு வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட். டைரக்ட் கரண்ட் அப்படின்னாலே அந்த வேர்டுலயே அதுக்கான மீனிங் கிடைக்குது. டைரக்ட் அப்படின்னாலே அதோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா டைரக்டா இருக்கும், ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆல்டர்னேட்டிங் அப்படின்னா மாத்தி மாத்தி இருக்கும். ஸோ அது வந்து மாத்தி மாத்தி முன்னாடியும் போகும் பின்னாடியும் வரும், அததான் என்ன சொல்றாங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்காங்க. நெக்ஸ்ட்மா, சொன்னா டைரக்ட் கரண்ட் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. இந்த டைரக்ட் கரண்ட்டுக்கு வந்து நம்ம பேட்டரியவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா யூனி டைரக்ஷனல், அதான் ஒரே திசையில போகுது, அதான் யூனி டைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ இந்த டிசி கரண்ட்டை வந்து ஏசியா மாத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ற அந்த டிவைஸ் என்னதுன்னா இன்வெர்டர். அந்த டிசி அப்படின்னா செல்போன், எலக்ட்ரிக் கீபோர்டு, அந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தா தெரியுது, டைரக்ட் கரண்ட் அப்படின்னா அதோட அந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் வந்து டைரக்டா இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட் அப்படின்னாலே மாத்தி மாத்தி அந்த இடத்துல வந்து என்னமோ ஒன்று நடக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் டு நாட் ஃப்ளோ இன் ஒன் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன்ல வந்து எலக்ட்ரான் பாஸ் ஆகாது. அப்படி ஒரே டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா அது வந்து டைரக்ட் கரண்ட் ஆயிரும். பிகாஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் த டெர்மினல்ஸ் வேரி பிட்வீன் ஹை அண்ட் லோ ஆல்டர்னேட்லி. ஸோ அதோட பொட்டென்ஷியல் வந்து எப்படி வேரி ஆகுதுன்னா ஒன்று ஹையாகவும் இருக்கும் ஆர் லோவாகவும், அது வந்து மாற்றி மாற்றி அந்த இடத்துல நடந்து ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். எலக்ட்ரான் மூவ் டூ அண்ட் ஃப்ரோ இந்த வயர் கேரியிங் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். சொன்னா நான் முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் வரலாம். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் சேஞ்சஸ் டைரக்ஷன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். டிவைஸ் யூஸ் டு கன்வெர்ட் ஆல்டர்னேட்டிங் டு டிசி கால் ரெக்டிஃபயர்ஸ். ஸோ ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட் பண்ற அந்த டிவைஸ் வந்து ரெக்டிஃபயர், இதே இது டிசியை வந்து ஏசியா கன்வெர்ட் பண்ற அந்த டிவைஸ் வந்து இன்வெர்டர். நெக்ஸ்ட்மா, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சேன். ஒரு பவர் பிளான்ட், அந்த பவர் பிளான்ட்ல வந்து நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டெப் அப் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி அந்த லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜா மாத்தி அந்த போல்ஸ் வழியா நமக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை எப்படி எடுக்காங்கன்னா அந்த ஹை வோல்டேஜை வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி லோ வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி நமக்கு வீட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். அப்போ இது மூலியமா என்ன தெரியுது, வோல்டேஜ் வந்து ஒரு கண்டிப்பா நமக்கு தேவை. வோல்டேஜ் இருந்தாதான் அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஆனா கரண்ட் வந்து ஃப்ளோ கரண்ட்டுக்கு வந்து
சாரி மாத்தி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அதாவது கரண்ட் வந்து இப்ப ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா வோல்டேஜ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருக்கணும். இதே இது வோல்டேஜுக்கு வந்து கண்டிப்பா கரண்ட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதா? ஹலோ ஹலோ கேக்குதா? கேக்குது லாவண்யா. புரியுதா? சரி ஓகேம்மா. அந்த பவர் பிளான்ட்ல வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி அந்த லோ வோல்டேஜ் வந்து ஹை வோல்டேஜா மாத்தி அந்த ஹை வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்பர் ஆகும் அந்த போல்ஸ் மூலியமா. அந்த போல்ல இருந்து தான் நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் எடுப்போம். சோ அந்த இடத்துல ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி அந்த ஹை வோல்டேஜ லோ வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் மேம், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி, அதாவது கம்பாரிசன் தான். அந்த டிசியை விட ஏசியில வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு. இதே ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து ரொம்ப தூரத்துக்கு நம்மளால கேரி பண்ணி கொண்டு போக முடியும். அதே மாதிரி இதுல எனர்ஜி லாஸ் ஆகுறதுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏசியை வந்து நம்மளால ஈஸியா டிசியா கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி டிசியை கம்பேர் பண்ணும்போது ஏசி கரண்ட் வந்து நம்மளால ஈஸியா ஜென்ரேட் பண்ண முடியும். கன்வர்ஷனும் ஈஸி, அதே மாதிரி ஜென்ரேட் பண்றதும் ரொம்ப ஈஸி வே. நெக்ஸ்ட் மா, அட்வான்டேஜஸ் ஆஃப் டிசி டைரக்ட் கரண்டோட அட்வான்டேஜ் வந்து என்னது அப்படின்னா எலக்ட்ரோ பிளேட்டிங், எலக்ட்ரோ ரிஃபைனிங் அண்ட் எலக்ட்ரோ டைப்பிங் இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு வந்து இந்த டைரக்ட் கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியை வந்து டிசி டைரக்ட் கரண்ட் ஃபார்ம்ல தான் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நெக்ஸ்ட் மா, ஓகே இதுதான் அந்த கம்ப்ளீட் லெசனோட சார்ட்டு. இதுல வந்து நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் பத்தி, எலக்ட்ரிக் கரண்ட் பத்தி, எலக்ட்ரிக் சர்க்கியூட் பத்தி, அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் கரண்ட் பத்தியும் பார்த்திருக்கோம். லாஸ்டா வந்து எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பத்தியும் பார்த்திருக்கோம். அவ்வளவுதான். தேங்க்யூ. முடிஞ்சது. ஹலோ.